தமிழ்நாட்டில் பனிப்பொழிவால் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. முகூர்த்த நாள் பண்டிகை காலங்களில் பூக்கள் விலை உயர்வது போல தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவின் போதும் விலை அதிகரிக்கும். வானிலை மாற்றத்தால் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்படுவதால் விலை அதிகரிக்கிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 700 முதல் 900 ரூபாயாக இருந்த ஒரு கிலோ மல்லி 1700 முதல் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல கனகாம்பரம் 800 ரூபாய், முல்லை 900 ரூபாய், சாமந்தி 120 ரூபாய், பன்னீர் ரோஸ் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலை அதிகம்னா வியாபாரி பூரா மார்க்கெட் வருவாங்க. விலை கம்மினா இந்த வண்டியில் போட்டு விற்கிறாங்கள மீன் விற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வண்டியை போட்டு திரு திருவா கொண்டு வண்டியில் விற்றுருவாங்க. கிலோ 10 ரூபா 25 விற்றுருவாங்க. அப்போ வர ஜனம் அங்கேயே வாங்கி அங்கேயே இருக்கிற மார்க்கெட் வர ஜனம் கம்மியாயிரும். வியாபாரம் பாதிக்கும். பனி காலத்தில் மல்லி முல்லை இது மாதிரி வந்து கனகாம்பரம் எல்லாமே வந்து பனி காலத்தில் வந்து மல்லி முல்லை கனகாம்பரம் எல்லாமே வந்து விலை பூ வரத்தோட கம்மி. அதனால் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து முகூர்த்த நாட்கள், வளர்பறை நாட்கள், முகூர்த்த நாட்கள். முகூர்த்த நாட்களில் வந்து தலைப்பூ இதெல்லாமே விலையாக தான் இருக்கும். மல்லி வந்து பார்த்திங்கன்னா கிலோ 2000 ரூபாயா, கிலோ 2000 ரூபா விற்கிது. முல்லை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 1500 ரூபா விற்கிது. இதேபோல மதுரையிலும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து சரிந்துள்ளது. அங்கு ஒரு கிலோ மல்லிகைப்பூ 2200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கனகாம்பரம் 1500 ரூபாய், முல்லை மற்றும் பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த சில வாரங்களுக்கு பூக்கள் விலை உயர்ந்தே இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக அதிக பனிப்பொழிவு நிலவியது. இதனால் மல்லிகை வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் ஒரு கிலோ மல்லிகை 1000 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் முகூர்த்த நாள் என்பதால் இன்று 3500 ரூபாய் வரை மல்லிகை ஏலம் போனது. பூக்கள் விலை உயர்வு விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதனால இன்றைக்கி 3000 to 3500 மல்லிகைப்பூ போய்க்கிருக்கு. நாளைக்கு முகூர்த்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இருக்கிறதுனால நாளைக்கு 5000 ரூபாய் எதிர்பார்க்குறோம். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அறிஞர் அண்ணாப்பூ சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றி உள்ள வெள்ளோடு, சிறுநாயக்கன் பட்டி, கள்ளிப்பட்டி, கலிக்கம்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இங்கிருந்து பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. வழக்கமாக 20 முதல் 25 டன் வரை பூக்கள் விற்பனைக்கு வரும். இப்போதும் வெறும் 9 டன் மட்டுமே வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மல்லிகை ஒரு கிலோ 3100 ரூபாய் வரையும், முல்லை 900 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல தமிழ்நாட்டில் முக்கிய மலர் சந்தையான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையிலும் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. தோவாலையில் இருந்து திண்டுக்கல், ஓசூர், பெங்களூரு என வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பனிப்பொழிவினால் வரத்து குறைந்து ஒரு கிலோ மல்லி 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.